இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ட்ரிக்னாமெட்ரி டேபிள்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடைக்கு போகிறோம். கடைக்கு போயிட்டு என்ன வாங்க போகிறோன்னா, ஒரு கிலோ வெங்காயம், ஒரு கிலோ ஆனியன், ஏதோ ஒரு சம்திங் ஏதோ ஒன்று வாங்க போகிறோம் இல்லையா. இப்போ வாங்கும்போது என்ன வரும், ஒரு காக்கிலோ வாங்குவோமா, காக்கிலோ வாங்குவோமா, அடுத்து என்ன பண்ணுவோம், ஒரு அரை கிலோ வாங்குவோம் இல்லையா, ஒரு அரை கிலோ வாங்குவோம், அடுத்து ஒரு முக்கால் கிலோ வாங்குவோம், அடுத்தது ஒரு கிலோ வாங்குவோம் இல்லையா. இந்த மாதிரி வாங்கிக்கிறோம். இந்த இப்படி வாங்கிட்டு இந்த மாதிரி எழுதிக்கிட்டு, இது இங்கிலீஷ் சொன்னால் 250 கிராம்ஸு, 500 கிராம்ஸு, 750 கிராம்ஸு, 1 கேஜி இல்லையா. இதை வந்து என்னது, இந்த மாதிரி நம்பர் ஒன்றுக்குள்ளே இந்த நம்பர் இருக்குது. இதை வந்து ரூட்டுக்குள்ளே எடுத்துக்கிறோம். ஜீரோ ரூட் எடுத்தால் என்ன வரும், ஜீரோ தான். இப்போ சைன் தீட்டாவோட வேலையும் கிடச்சிச்சு. நெக்ஸ்ட்டு இதை ரூட்டுக்குள்ளே எடுக்கிறோம். அப்போ இது 1/2 ரூட்டை வெளியே எடுத்தால் 2 ஆயிருமா, இது 1/√2 இல்லையா. ரூட்டு 1 எடுத்தால் 1 தான் வரும், ரூட்டு 3/2 வருமா. ரூட்டுக்குள்ளே எடுத்தால் இது 1 ரூட் எடுத்தாலும் 1 தான். இதை அப்படியே ரெசிப்ரோக்கல் தலைகளை அதிகரிக்கிறோம். 1/√3/2, 1/√2, அடுத்தது 1/2, 0. அடுத்தது டேன் தீட்டாவை எழுத போகிறோம். டேன் தீட்டா நமக்கு தெரியும், டேன் தீட்டா ஈக்குவல் டு என்னது, சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. அதாவது அப்படியே டிவைட் பண்ணுறோம். அப்போது 1க்கு 0/1 0. அடுத்தது 1/2, இது அப்படியே தலைகளை இருக்கணும், 2/√3, இதுவும் கேன்சல். அப்போ என்னது, 1/√3 சரியா. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 1/√2 √2/1, இதுவும் கேன்சல். அப்போ என்னது, 1 தான் சரியா. நெக்ஸ்ட்டு √3/2 கேன்சல், 2/1, 2 கேன்சல். இப்போ √3, 1/0/0 இன்ஃபினிட்டி, 1/0 இன்ஃபினிட்டி. இது இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் சரியா. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், கொசிக்கேன் தீட்டா. கொசிக்கன் தீட்டாவோட வேல்யூவும் நமக்கு தெரியும், என்னது, கொசிக்கன் தீட்டாவுக்கு 1/sin θ. இது அப்படியே தலைகளாக தான் எழுதணும். இந்த சைன் தீட்டாவை அப்படியே தலைகளாக எழுதணும் சரியா. இப்போ 1/0, அப்போ 1/0 1, சைன் தீட்டாவுக்கு 0. இப்போ 1/0 ஆல்ரெடி நமக்கு தெரியும், இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டியும் தெரியுமா, இன்ஃபினிட்டியோ அப்போ இன்ஃபினிட்டியோ. இது அப்படியே தலையில் எழுதிடும். 2 மேலே போனால் என்னது, 2. இது √2 மேலே போனால் என்னது, √2. இது மேலே போனாது 2/√3, அடுத்து 0, 1/1, அப்படின்னா 1/1 இல்லையா, 1/1, இது வேல்யூ 1. லாஸ்ட்டு சைன் தீட்டா பார்க்குறோம். சைன் தீட்டாவுக்கு 1, இதுக்கும் 1 போச்சுன்னா இதோடய வேல்யூ 1. அடுத்த சீக்கன் தீட்டாவை அப்படியே தலைகளை எழுதிடுறோம். இது 1/√3, √3, அடுத்து என்ன, √2, அடுத்து 2 இன்ஃபினிட்டிவ். அடுத்தது கார்த்தீட்டா பார்க்கும். கார்த்தீட்டா நமக்கு தெரியும், கார்த்தீட்டா என்னது, 1/tan θ, 1/tan θ. இப்போ 1 tanக்கு 0, 0, அப்போ 1/0 இல்லையா. அப்போ இது என்ன வரும், இங்கே உள்ளது என்ன வழி வரும், 1 இல்லையா, 1 இன்ஃபினிட்டி. அப்போ 1/0 இன்ஃபினிட்டி, இதோடய வேல்யூ இன்ஃபினிட்டி, 1/0 இன்ஃபினிட்டி. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 1/0 இன்ஃபினிட்டிவ். அடுத்து என்ன இருக்கிறது, டேன் தீட்டாவுக்கு இன்ஃபினிட்டி வந்திருக்கா, இதோட வேல்யூ 0. அப்புறம் 1/tan θ அப்படியே தலைகளாக அப்படியே எழுதிட வேண்டியதான். எனக்கு இதுக்கு என்ன தலைகளாக வரும், √3,
இதுக்கு அப்புறம் ஒன்று தான் தலையில் எழுதினாலும் இது ஒன் பை ரூட்டு த்ரீ. இந்த மாதிரி ஈஸியாக இந்த டேபிள்ஸை ஞாபகம் வச்சுக்கிறோம். தேங்க்யூ. ரெண்டு மூணு பட்டி இதை கரெக்டாக போட்டிங்கன்னா தப்பு இல்லாமல் வரும். தேங்க்யூ, வெல்கம். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ரேடியன்ஸு போட்டிருக்கேன், அதையும் கொஞ்சம் இது 5/6 ஃபையோட வேல்யூ 180, ஃபையோட வேல்யூ 180, அதனால தான் இது போட்டிருக்கேன். ஓகே, தேங்க்யூ.